பிடிசி நண்பி வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நிறையா பேர் நீங்கள் ஸ்கூல் போய்ப்பீங்க, எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ நிறையா பேர் சொன்னால் ஹாப்பியாக போங்க, வருத்தப்படாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஏன்னா இந்த டைம் தான் என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸ்கூல் லைஃப் இஸ் ரொம்ப நல்ல விஷயம், ஸோ மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி போயிடுதுனால மேலேருந்து இது ஒரு சேட் நியூஸ் வந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு டூரில் வந்து பிடிஎஸ் வந்து வரமாட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நீ போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து வருவாங்களா என்னான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருக்குது, ஏன்னு தெரில. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தா டியாங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, வீக்கும் சுகா கொஞ்சம் ரிலேட்டடாக, ஏன்னா ஸ்கூல் படித்த இடம்லாம் அதுதான். ஸோ அந்த ஊரையும் ஆட் பண்ணிட்டு வராங்க அப்டேட்டாக. ஸோ இதெல்லாம் மேபி ஃப்யூச்சரில் இந்தியாவை ஆட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி பிடிஎஸ் ரிலேட்டடாக வீடியோஸில் உங்களுக்கு வேணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போங்க, ஆனால் சேஃபாக இருங்க, கொரோனா இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து எப்போ பிடிச்ச மாதிரி ஒரு லைக் அழுத்திட்டு கமெண்ட்ஸ் இல்லை உங்களை வழி கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஏன் இது அப்புறம் ஸ்கூலை பற்றிலாம் சொல்லிட்டு அப்புறம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாள் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஐடியல் சூப்பர் நிறையா பேருக்கு பிடிச்ச பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிமின் தான். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அண்ட் நிறையா சக்ஸஸ் படுத்துகிட்டே இருக்க பர்சன் தான். ஆனால் அடிக்கடி கார்னர் ஆகுவார், நிறையா பேர் ஹேட்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் எதாக இருந்தாலும் சயின்ஸில் வந்து அப்படியே அச்சீவ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு செம்மையாக இருந்தாராம். ஆனால் டக்குனியாக இவர் வந்து கேப்பா மாறினான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு டவுட் ஆச்சா. ஸோ இதுக்கெலாம் ரீசன் வந்து அவர் எப்போ கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்கன்னா, அவர் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு வந்து டைரி எழுத பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப குட் பர்சன்ஸ் அண்டு நல்ல பர்சன் அண்டு ஹிஸ்ட்ரியெலாம் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, டைரி எழுதி வச்சுப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ரிமெம்பர் பண்ணி பார்க்கும்போது ஒரு செம்ம ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஜிமின்க்கு வந்து ஹாபி இருந்துச்சான், என்ன பண்ணாரா இவரும் டைரி எழுதி வைப்பாரான். ஒன் டைம் வந்து அந்த பேப்பர் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு பெரிய கேப்பாப்பில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு செலிபிரிட்டி ஆகணும், ஒரு ஐடியல் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதி ஒரு செம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரான். எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு எழுதுனது வந்து இவங்க அப்பாவே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டானான். ஸோ அதை பார்த்துக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரான், இவன் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இவ்வளோ ஆர்வம் இருந்தாலும் கண்டிப்பாக கேப்பாப்லாம் சாதிப்பான். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டவர் அதில் அவர் ப்ளஸ் ட்ரீம் என்னென்னு எழுதினான்னு பார்த்திங்கன்னா, பூசனில் வந்து படித்து இந்த டான்ஸ்லாம் கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பார். ப்ளஸ் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகணும், சின்ன வயசில் வந்து இவ்வளோ ஆசைகள் இருந்தால், ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து சிங்கிங்லாம் வந்து ஹை பிச்சில் வேறு லெவலில் பாடுவார், டான்ஸஸும் பக்காவாக பண்ணுவார். ஏன்னா வந்து கொரியோக்கோ வந்து அந்த கால அந்த வருஷத்துலேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் பாடியிருப்பார். இருந்தாலும் அவருக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அவங்க அப்பா சொல்லுவாராம், அவனோட ஃபோர்ஸ்லாம் பண்ணல, இதை தான் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ சயின்ஸில் அவனுக்கு ஆர்வம் இருந்தாலும் உனக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காரு. எவ்வளோ சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் பாருங்கள். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்கள் ஆளுங்களே இவ்வளோ சூப்பராக படிக்கும்போது நீங்கள் எப்படி படிக்கணும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அவரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸையும் படிச்சிருக்காரு, நல்லா கேப்பாப்லையும் சாதிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் நல்லா படிக்கணும், என்ஜாய் பண்ணணும் சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா அவங்கள தான் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கீங்க, ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க. ஸோ அவங்கள மாதிரி தான் இருக்கணும், இதுக்காக தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்போர்ட்டிவ் வந்தனால தான் இவ்வளோ சக்ஸஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏற்க முடியாது. கிடைக்கிற உங்கள் ஐடியில் இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்து ஸோ சூப்பராக பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கெல்லாம் பிடிஎஸ் ஆர்மிஸ் ஸோ ஜீனஸ் கைஸ் உங்களுக்குலாம் அட்வைஸ் தேவையே இல்லை. ஸோ இருந்தாலும் பிடிஎஸோட அந்த ஜிமின் அப்பா வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணிக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாஸ்ட்லாம் மறந்துடாதீங்க, அது வந்து ஒரு வேர் மாதிரி, அதாவது ரூட்ஸ் மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் சக்ஸஸ்க்கு வந்து கீ பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஹார்ட் டைம்ஸ், அதாவது கஷ்டப்பட்ட டைம்ஸ்லாம் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லி இதுலேயே அவங்க டிஸ்கிரைப் பண்ண ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி நானும் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிமினோட அப்பா வந்து அவ்வளோ லவ்லி பர்சன், ஸோ செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு, பாசிட்டிவ் திங்ஸையும் கொடுத்துருக்காரு, அட்வைஸும் நல்ல அட்வைஸாக சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி பிடிஎஸ் வீடியோலாம் வேணாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பர் அன்டில் பாய், ஐ எம் ஆர்ஜி அண்ட் லவ் யூ கைஸ். சரங்கி.